ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன பகுதியில் ரெண்டு பகுதியிலையும் நம்ம பார்த்தோம் நம்மளுடைய என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, அதாவது நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டினுடைய இந்த டைம் வந்து ஒரு லிக்விடாக சாப்பிட்றதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ சாலிடாக நம்ம சாப்பிடும் பொழுது காலையில் டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக 2.5 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் யோகா பண்ணணும். அதே மாதிரி மத்தியானம் லஞ்ச் நீங்கள் சாப்பிட்றீங்க, கண்டிப்பாக மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டீங்க அப்படின்னா 4 மணி நேரம் இன்பிட்வீன் நீங்கள் எதுவுமே சாப்பிட வேண்டாம். ஏதாவது லிக்விடாக குடிச்சிக்கணும் அப்படின்னா அது கூட ஒரு 2 மணி நேரம். இப்போ 6 மணிக்கு பண்ண போகிறீங்கன்னா 4 மணிக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கணும், பாலோ இல்லை வேறு டீயோ ஏதோ ஒன்று. டீயெல்லாம் கூட நீங்கள் ஒரு 100 ml எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, எதுவுமே அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் கொஞ்சமாக வேணால் எடுத்துக்கோங்க, ஏன்னா எங்களால் இப்போ அந்த பழக்கத்தை விட முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, காஃபியோ டீயோ கூட கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்க, இல்லை ஜாஸ்தி எடுத்துக்கிறவங்களா இருந்தால் அளவை கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அளவை கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம். முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய சில விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப அடிமையாக இருப்போம். காஃபிக்கு அடிமையாக இருக்கலாம், நம்ம டீக்கு அடிமையாக இருக்கலாம். அடிக்கடி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா டீ குடிச்சே ஆகணும், இந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களாம் முக்கியமாக பிராணாயாமத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிராணாயாமம் பண்ண பண்ண என்னாகும் தெரியுமா, நம்மளுடைய நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, நம்ம மெயினாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சாகணும். நம்ம நரம்பு ஒன்றோட ஒன்று இப்படி டச் ஆகும் பொழுது தான் என்ன ஆகுது, அந்த இயக்கம் வந்து ஒன்று ஒன்று என்ன பண்ணும், சிக்னல் கொடுத்து தான் நம்மளுக்கு சிந்திக்க வைக்கிறது எல்லாமே நடக்குது. இது என்னாகும்னா, இது நர்வ் ஸ்டிமுலேட்டர் இல்லையா, இந்த காஃபி டீ இதெல்லாமே நர்வ் ஸ்டிமுலேட்டர். அதுலேயும் முக்கியமாக காஃபி கஃபைன் இது என்ன பண்ணுது, நர்வ் ஸ்டிமுலேஷன் வந்து ஜாஸ்தி பண்ணுது, நரம்பை தூண்டி விடுது. அப்போ தூண்டும் பொழுது என்னென்னா, சாதாரணமாக இப்படி டச்சாக இருக்கிறது நீங்கள் காஃபி குடிக்கும்பொழுது ரொம்ப டச் ஆகும், நல்லா டச் ஆகும். அப்போ என்னாகும், ஏதோ ரொம்ப புத்துணர்வு கிடைச்ச மாதிரி நம்ம நல்லா வேலை செய்வோம், நல்லா வேலை செஞ்சுட்டே இருப்போம். இப்போது சயின்ஸில் கூட சொல்லுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அது எந்த அளவுக்கு அழுத்துதோ அந்தளவுக்கு அப்படியே நரம்பு அப்படி தூக்கி விட்டுடும். ஸோ ஆல்ரெடி என்னாச்சு, இப்படி டச்சாக இருந்தது, இப்போ எடுத்து விட்டுச்சு பாருங்கள், இப்போ அந்த கேப் இருக்குது. அப்போ இப்போ அது துடிக்கும், நான் இப்போ டச் ஆகணும் டச் ஆகணுங்கிற மாதிரி அந்த இது வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுது, அதுதான் பதட்டம் வருது. ஈவன் நிறைய பேர் லிக்கர் கன்சியூம் பண்ணுறவங்க, சிகரெட் கன்சியூம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால தான் அவங்க அதுக்கு அடிமையாக ஆகுறாங்க. இது இப்போ என்னால் இதை குடிக்கலை அப்படின்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என் மூளை என்னால் சிந்திக்கிற திறனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அப்போ அவங்க எல்லாருமே பிராணாயமா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், காலையில் சாயங்காலம் பிராணாயமா பண்ண 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 ஐ ப்ராமிஸ் கண்டிப்பாக அந்த பழக்கத்திலேருந்து நம்ம அடிமையாகக்கூடிய பழக்கத்திலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும், கண்டிப்பாக வெளியில் வர முடியும். ஸோ இது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சரி, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நடுவில் வேறு ஏதாவது ஞாபகம் தான் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம உடம்பினுடைய இயக்கம் பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு போன பகுதியிலே சொல்லியிருந்தேன். இப்போ உடலுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய உடம்பு தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா 72,000 நாடி நரம்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க, ஓகேங்களா. சரி, இந்த 72,000 நாடி நரம்புகளும் என்ன பண்ணுது, நம்மளுடைய நரம்பு மண்டலம் எங்கே போகுது, நம்மளுடைய முதுகுப்புறத்தில் எலும்பு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்கெலட்டனில் அந்த நடுவில் இருக்கிற அந்த முதுகு தண்டுவடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம அந்த ஸ்பைனல் கார்டு அந்த முதுகு தண்டுவடம் அது வழியாக தான் எல்லா நரம்பு மண்டலமாக ஒன்று கூடி மூளைக்கு போகுது. மூளை இல்லைன்னா பிரெயின் டெத் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும், சும்மா சாதை அப்படியே வெஜிடபிளாக தான் கிடக்கணும். அப்போது மூளை தான் கட்டளை கொடுக்குது. அப்போ மூளை வந்து நல்லா இயங்கணும், ஏன்னா நரம்பு மண்டலத்தினுடைய முழுமுதற் விஷயமே எதுனா நம்மளுடைய மூளை தான், ஓகேங்களா. அப்போ மூளையிலேருந்து தான் எல்லா நம்மளுடைய 5 sense organ நம்மளுடைய 5 புலன்களுக்காகட்டும் உடலில் இருக்கக்கூடிய மொத்த இந்த தசை மண்டலம் ஆகட்டும், மற்ற உணவு செரிமான மண்டலம், நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், நம்மளுடைய இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்ட்டு லங்ஸ் இது எல்லாமே நல்லா இயங்கிறதுக்கு எல்லாமே இது மட்டும் இல்லை, எண்டோக்ரைனல் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பி அந்த மண்டலம் ஆகட்டும், தசைநார்
அந்த மண்டலம் ஆகட்டும், எல்லாமே நல்லா. அதே மாதிரி கழிவு நீக்க மண்டலம் இல்லையா, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உடம்புல கழிவு சேர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ கிட்னி ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இனப்பெருக்க மண்டலம், இப்படி எல்லா மண்டலமுமே சரியாக இயங்கணும். அப்போ எல்லாத்துக்கும் கட்டளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளை. ஸோ மூளை இருக்கிறது எங்க, நம்ம தலையில் இல்லையா. ஸோ சக்கராவை வந்து இப்போது விப் கியார், நம்மளுடைய இந்த கலர் வந்து சொல்லுவாங்க, ரெயின்போ கலர் சொல்லுவாங்க. அந்த ரெயின்போ கலர் என்னது, விப் கியார் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே தலையிலேருந்து ஏழு சக்கரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்குது, ஏழு சக்கரங்கள். ஆனால் இதை இப்படி பார்க்க மாட்டாங்க, கீழே இருந்து தான் மேலே பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஸோ கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம். இந்த மூலாதார சக்கரம் இது நான்கு இதழ்கள் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆறு இதழ்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கனாக்கா மணிப்பூரகம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து, பத்து இதழ்கள் கொண்டது. ஸோ இந்த இதழ்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். மணி ஃபஸ்ட்டு வந்து மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகினை, சஹசிரம். இந்த மாதிரி ஏழு சக்கரங்கள் நம்மளுடைய உடம்பில் இருக்குது. இப்போ நான் அதில் இதழ்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதழ்கள் அப்படின்னா இது ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதழ்கள் அப்படிங்கிறது முக்கியமாக அது ஒரு நர்வ் ஜங்ஷன், நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லா நரம்பு மண்டலம், அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம்லாம் இணையக்கூடிய இடம் அது. அங்கேருந்து தான் சிக்னல் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எப்படி நம்மளுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர்னால் வீடுக்கு வீடு வந்து பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியாது இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு கேபினட் மினிஸ்டர் இருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு கீழே ஹை லெவல் ஆஃப் ஆஃபீஷியல்ஸ் இருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு கீழே ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே அந்த மாதிரி எப்படி, அப்புறம் ஒரு லாஸ்ட் லெவலில் பஞ்சாயத்து அந்த மாதிரி வருது இல்லையா. அந்த மாதிரி உடல்லையுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது மூளை, அந்த மூளையிலிருந்து நரம்பு மண்டலம் நம்மளுக்கு அப்படியே பிரியிறது. ஸோ அது வந்து ஒரு ஒரு ஜங்ஷனை வச்சுட்டுருக்கு, கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஜங்ஷன்லேருந்தும் ஒரு ஒரு உறுப்புக்கு அது பிரியுது. ஸோ எப்படி பிரியுது அப்படிங்கிறத இப்போ உறுப்புகளை பார்க்கலாம். இந்த மூலாதாரம் உடலில் இருக்க எந்த உறுப்பு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், லார்ஜ் இன்டஸ்டைன், லெக்ஸ் அப்படின்னு இதில் போட்டிருக்கேன். அதாவது நம்மளுடைய பெருங்குடல், கால்கள் மற்றும் அடியில் இருக்கக்கூடிய, அதாவது வயிற்று அடியில் இருக்கக்கூடிய பகுதிகள், நம்மளுடைய பிருஷ்டம் சொல்லுவாங்க, அதே மாதிரி எல்லாமே நம்மளுடைய கால்கள், கால் விரல்கள் எல்லாமே டோட்டலாக அந்த என்டையர் பகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணுறது. முக்கியமாக அங்கே இருக்கிறது நம்மளுடைய கிட்னி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிட்னி மேலே இருக்கக்கூடியது அட்ரினல், அட்ரினல் கிளாண்டு, நாளமில்லா சுரப்பி. முக்கியமாக இந்த நாளமில்லா சுரப்பியும் இந்த சக்கராங்கிறதும் ஆல்மோஸ்ட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அப்போ அட்ரினல் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமில் ரொம்ப முக்கியமானது இந்த அட்ரினல். இதை பற்றி நம்ம விளக்கமாக அப்புறம் பார்ப்போம். அடுத்தது இப்போ சுவாதிஸ்தானம். இந்த சுவாதிஸ்தானம் வந்து பார்த்திங்கனாக்கா இது நம்மளுடைய தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரா இது. இது வந்து நம்மளுடைய டெய்ல் போன், ஃபஸ்ட்டு மூலாதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய முதுகு தண்டுவட பகுதி முடியும் பொழுது அந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் மூலாதாரம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தினுடைய கம்ப்ளீட் எண்டு அந்த இடத்துல இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய வயிற்றுப்பகுதி, நடுவயிற்று பகுதியில் இருக்கக்கூடியது சுவாதிஸ்தானம். இந்த சக்கரா எந்த ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி, ஸ்ப்ளீன், ஸ்ப்ளீன்னா மண்ணீரல், அப்புறம் நம்மளுடைய ஹிப்பு இடுப்பு பகுதி, அப்புறம் நம்மளுடைய லேடிஸ்க்குனா யூட்ரஸ்ட்டு, ஜென்ஸ்னால் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிளாடர், நம்மளுடைய சிறுநீர் பை இருக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொனாட், அதாவது இனப்பெருக்க உறுப்புகளை இயக்க வைக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி அது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மணிப்பூரகம், மணிப்பூரகம், மணிப்பூரகம் என்ன அப்படின்னா லிவர், அதாவது நம்மளுடைய கல்லீரல் பகுதி, மண்ணீரல், ஸ்ப்ளீன் அப்படிங்கிறது மண்ணீரல், டியோடினம், கால் பிளாடர், அதுக்கப்புறமா அதாவது நம்முடைய இறைப்பை, இந்த ஸ்டொமக், ஸ்டொமக்னா நம்ம மொத்த அப்டமன் ஏரியா கிடையாது, இறைப்பை தான் நம்ம ஸ்டொமக்குன்னு சொல்வோம். நிறைய பேர் அதை தப்பாக சொல்லுவாங்க. ஸோ அது ஸ்டொமக்குங்கிறது நம்முடைய இறைப்பை. இந்த ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான். இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க
இந்த மணிப்பூரக பகுதி தான் சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். இப்போ அந்த மணிப்பூரக சக்கரவை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்சுலின் செக்ரேஷன் சரியாயிடும். அப்போ இன்சுலின் செக்ரேஷன் கரெக்டாக சரியாக ஆக டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல தான் பான்க்ரியாஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக நாளமில்லா சுரப்பி என்னென்னா பான்க்ரியாஸ். இதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஹார்ட் பகுதி, நம்மளுடைய இதயம் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இங்கே தான் என்னது அநாதக சக்கரம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அநாதக சக்கரம், ஹார்ட்டு, செஸ்ட்டு, நெஞ்சக பகுதி, நுரையீரல், லங்ஸு, கைகள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தைமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது விசுத்தி சக்கரம், நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது, ரொம்ப முக்கியமான சக்கரம் இது. ஏன்னா பிட்யூட்ரி கிளாண்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சக்கரம். நான் உங்களுக்கு முதல் பிராணாயம பகுதிகளில் இதனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூளை, முகம், கழுத்து பகுதி, நம்மளுடைய த்ரோட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடியது தான் தைராய்டு. சரி, இதுக்கு அடுத்தது பிரெயின், பீனியல் கிளாண்டு, பிட்யூட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கிற பிட்யூட்ரி, ஸோ பீனியல் கிளாண்ட், இந்த கிளாண்டு தான் நம்மளுடைய ஆகினை சக்கரம். ஆகினை சக்கரம் இங்கே தான் ஆத்மா, ஆத்மாவோட பிளேஸ் பாபா சொல்வாங்களே அடிக்கடி சீட்டில் செட் ஆகுங்க, சீட்டில் செட் ஆகுங்கம்பாங்க. ஸோ நமக்கான சீட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஸோ சீட்டில் நம்ம சீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், ஹைப்போதலாமஸ், அந்த பகுதி எல்லாமே. சரி, அடுத்தது சஹஸ்ரா. இது வந்து பார்த்திங்கன்னா 1000 இதழ்கள் கொண்டது. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இதழ்கள் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மைக்கு அது 1000 இதழ்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சஹசிரனாலே 1000. இப்போ 1000 இதழ்னா என்ன பாருங்கள், இப்போ டோட்டல் உடம்பனுடைய நரம்பு மண்டலம் எல்லாம் சேர்ந்து வந்து மூளையில் இருக்குது. அங்கே தான் யார் உட்காந்துட்டுருக்கா? நாம் உட்காந்துட்டுருக்கோம். இப்போது எல்லாம் ரெடி, உடம்பெல்லாம் ரெடி. கண்டிப்பாக சக்தி நமக்கு தேவை இல்லையா? உடம்பு சக்தியை கொடுக்கறதில்ல, ஆத்மா தான் என்ன செய்யணும், உடம்புக்கு சக்தி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதனால தான் பாபா சொல்கிறாரு, அதனால தான் நம்ம யோகத்தின் பேரே என்னது, ராஜயோக தியானம். நாம் தான் ராஜா. நம்மளுடைய சீட்டில் கரெக்டாக நம்ம செட் ஆகி கரெக்டாக நம்ம பாருங்கள், இந்த 6 சக்கராவுக்குமே ஆசனங்கள் இருக்குது. ஆசனங்கள் எல்லாமே அந்த பக்கமாக உங்களுக்கு நான் அதுக்கப்புறமா அது ஆசனத்தை வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது எல்லாமே உங்களுக்கு விளாவரியாக சொல்கிறேன். அப்போ இந்த 6 சக்கரங்களும் இது எல்லாத்துக்கும் ஆசனத்தின்படி செஞ்சிடலாம். ஆனால் இந்த சஹஸ்ர சக்கராவை இயக்கிறதுக்கு நோ ஆர்கன், ஆர்கனே இல்லை. எந்த உடல் உறுப்பை வச்சும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணி தான் அதை சரி செய்ய முடியும். அப்போது இந்த உடல் அப்படிங்கிறது, இப்போ நான் பாபா அடிக்கடி சொல்வாங்க, ஃபிசிக்கல் யோகாங்கிறது நிறைய பேர் ஹட்டயோகிகள் அதுதான் யோகம் நினச்சிக்கிறாங்க. உண்மைக்கு சொல்கிறேன், ஹட்டயோகம் நானும் அதுக்கு முறையாக படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் நான் உண்மைக்கு சொல்லணுன்னா பாபா சொல்கிற மாதிரி ஹட்டயோகம் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் டூயிங் எக்ஸசைஸ், அவ்வளோதான். டு சம் எக்ஸ்டெண்ட் நம்ம பாடியை நம்மளால் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்கள், ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா வண்டி ரெடியாக இருக்குது, உள்ள டிரைவர் உக்காந்தா தான், டிரைவர் கூட இப்போ நல்லா லிக்கரை கன்சியூம் பண்ணிவிட்டு டிரைவர் போய் உட்காந்துட்டு நல்லா அழகாக ஓட்ட முடியுமா? முடியாது, இல்லை தடுமாறுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ ஆத்மா கூட பலவீனமாக இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியாது, இந்த சரீரத்தை நம்மளால் இயக்க முடியாது. அதனால் ஆத்மா சக்தியை வாங்கி கொடுக்கணும். ஸோ எப்படி நம்ம எண்ணத்தின் அலைகள் மூலமாக, எப்படி ஒரு மொபைல் வந்து இன்னொரு மொபைலில் நீங்கள் பேசுகிறீங்க, அப்போது மொபைலுக்கு மொபைல் என்ன ஏதாவது கார்டு வந்து ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கா? இல்லையே. ஆனால் அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், கார்ட்லெஸ், அதாவது கார்டே கிடையாது. கார்டுன்னு என்னது, அந்த ஒயர் எதுவும் கனெக்ட் ஆகலை. காற்றலைகள் மூலயமா இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதன் வழியாக என்ன ஆகுது, நம்மளுடைய சிக்னல்ஸ், நம்ம பேசக்கூடிய அந்த விஷயம் அந்த பக்கம் போய் அடையுது. அதே மாதிரி நம்மளுடைய எண்ண அலைகள் மூலயமா பரமாத்மாவை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுன்னு அவரே நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ராஜயோக தியானம். அப்போ உடலுடைய வடிவமைப்பே பாருங்கள். ஸோ பகவான்கிட்ட நம்ம முறையாக கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அன்இன்டரப்டட் பவர் சர்வீஸ், நம்மளுக்கு பவர் நல்லா கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக சரீரம் வந்து சரியாகவே இயங்க ஆரம்பிக்கும். மீதியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி. ஓம் சாந்தி.